பேசாமல் இவங்க எல்லா பேத்தையும் தூக்கில் போட்டுடலாம் அப்போ தான் மற்றவங்க இதே என்ன தப்பு பண்ண மாட்டாங்க அப்படித்தானே ஒரு பத்து பேரை தூக்கில் போட்டோம் அப்படின்னா இந்த தப்புலாம் நடக்காதுல்ல அப்படின்னு நினைக்கிற தப்பு இல்லை ஆனால் இது மட்டுமே ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்காது குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதை சுற்றி உள்ள ஆசிரியர்களுக்கும் இதை பற்றின அறிவையும் புரிதலையும் கொண்டு வர்றது மட்டும்தான் ஒரு நிரந்தரமான தீர்வாக அமையும் குழந்தைங்க எந்த ஒரு வன்முறைக்கும் ஆளாகாமல் அமைதியான அழகான வாழ்க்கை வாழ வேண்டியது அவங்களோட உரிமை த சைல்ட்லைன் இந்தியா ஃபவுண்டேஷன் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிடுறாங்க தங்களுக்கு வர ஃபோன் கால்ஸில் ஒரு சில கால்ஸில் குழந்தைங்க கால் பண்ணிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க அந்த அமைதிக்கு பின்னாடி வலிகளும் கண்ணீர்களும் நிறைஞ்சிருக்கு பத்து தொண்ணூத்தெட்டுக்கு கால் பண்ணணும்னு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு ஒரு பயத்தால் என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும்னு தெரியாமல் அந்த பயத்தோடையே அந்த காலை கட் பண்ணிடுறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம தான் குழந்தைங்களுக்கு எது தப்பு எது சரி அப்படிங்கிறத முதவே சொல்லிக் கொடுத்துருந்தோன்னா இந்த மௌனம் எப்போயோ உடஞ்சிருக்கும் குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் தனக்கு நடக்கிறது தப்பு அப்படிங்கிறதே புரியாமல் இருப்பாங்க அந்த புரிதல் இல்லாமல் இருப்பாங்க அவங்க தான் என்னை பேட் டச் பண்ணலே குட் டச் தானே பண்ணாங்க அப்படிங்கிற குழப்பத்துக்குள்ளே குழந்தைங்க போயிடுறாங்க இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் குட் டச் பேட் டச் மட்டும் குழந்தைங்களை இந்த பாலியல் வன்கொடுமையிலிருந்து காப்பாற்றாது ஏன் அப்படி சொல்கிறோன்னா குழந்தைங்களுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் டேரக்ட் அண்ட் இன்டேரக்ட்ன்னு ரெண்டு விதத்தில் நடக்கும் அதாவது நேர்முகமாக மறைமுகமாக மறைமுகமாக நடக்கிற பாலியல் வன்கொடுமைக்கு கீழே குழந்தைங்க முன்னாடி ட்ரெஸ் கலட்டுறது இல்லை குழந்தைங்களை ட்ரெஸ் கலட்ட சொல்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு தப்பான படத்தை காட்டுறது இது எல்லாமே முதற்கட்ட நிலையில் நடக்கிற குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை நாம் சொல்லி கொடுக்குற பேட் டச் இந்த மறைமுகமாக நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள்லேருந்து குழந்தைங்களை காப்பாற்றாது நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லி கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க அதாவது தெரியாத நபர்க்கக்கிட்ட பார்த்து பழகணும் அப்படின்னு அது சரி தான் ஆனால் அதோடு சேர்த்து தெரிந்த நபர்கள் இல்லை நம்ம சொந்தக்காரங்கட்டையும் பார்த்து பழகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கணும் நாங்கள் ஏன் இப்படி சொல்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளிவந்த டேட்டா படி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஒரு சதவீதம் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச நபர்களாக தான் இருந்திருக்காங்க இதே மாதிரி தவறான புரிதல்கள் இந்த பாலியல் வன்கொடுமைகள் மேலே நிறையா இருக்குது அதாவது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நடக்குது ஆண் குழந்தைகளுக்கு நடக்கிறது இல்லை ஆண்கள் மட்டும்தான் இந்த பாலியல் வன்கொடுமைகள் பண்ணுறாங்க பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைகள் பண்ணுறதே இல்லை இந்த மாதிரியான நிறையா தப்பான புரிதல்கள் இந்த சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் மேலே இருக்குது இவங்க எப்படி குழந்தைங்கக்கிட்ட நெருங்குறாங்க எடுத்த உடனே பாலியல் வன்கொடுமை நடக்குதான்னு கேட்டால் இல்லை தான் குரூமிங் தன்வசப்படுத்துதல் பாலியல் வன்கொடுமை பண்ணுறதுக்காகவே குழந்தைங்களை இவங்க தயார்படுத்துவாங்க எந்த குழந்தைய சூஸ் பண்ணலாம் அவங்கள எப்படி அணுகலாம் அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இடையே உள்ள உறவு முறை எப்படி ரகசியமாக பார்த்துக்கலாம் எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் வெளியே தெரியாமல் எப்படி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி க்ரூமிங் ப்ராசஸ் நடக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்க உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு டெய்லி கேட்டு தெரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த க்ரூமிங் ப்ராசஸ்லேருந்து குழந்தைங்களை நீங்கள் தாராளமாக காப்பாற்றலாம் இவங்ககிட்ட இருந்து குழந்தைய காப்பாற்றுறதுக்கு குழந்தைங்களுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கணும் மொதல் விஷயம் பேண்ட்ரோல் பிஏஏஎன்டி ஏஎன்டி ப்ரைவேட் பார்ட்ஸ் குழந்தைங்களுக்கு மொத்தம் நாலு ப்ரைவேட் பார்ட்ஸ் இருக்குது வாய்ப்பகுதி பகுதி மார்பு பகுதி கால்களுக்கு இடையில் உட்காரும் இடம் இதை பற்றின புரிதலை குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோரோட பர்மிஷன் இல்லாமல் யார்ட்டையும் கிஃப்ட் வாங்கக்கூடாது இருட்டில் விளாடக்கூடாது ரகசியங்கள் வச்சுக்கக்கூடாது தவறுகள் நடக்கும்போது நம்பிக்கையாக பெற்றோரை வந்து சொல்லணும் இந்த புரிதலை ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டாவது விஷயம் நோ கோ டெல் தவறுகள் நடக்கும்போது நோன் ரொம்ப சத்தமாக தைரியமாக கத்திரணும் அதுக்கப்புறம் கோ பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு டெல் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு யார் பண்ணாங்க அப்படிங்கிறத தனக்கு ஹெல்ப் கிடைக்கிற வரைய நம்பிக்கையான ஒரு நபர்கிட்ட போய் சொல்லிடணும் இந்த புரிதலை ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பாலியல் வன்கொடுமை போகுது அப்படிங்கிற புரிதல் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்துடும் தன்னைத்தானே அவங்க காப்பாற்றிப்பாங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இதை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தா போதுமா இல்லை பெற்றோர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் பொதுவாக பெற்றோர்களுக்கு தான் அதிகமாகவே சொல்லிக் கொடுக்கணும் மொதல் ஒரு விஷயம் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங் நம்மளில் எத்தனை பேர் குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணி தாத்தாவோட மடியில் உட்கார வச்சுருப்போம் எத்தனை பேர் மாமாவுக்கு முத்தம் கொடு அப்படின்னு குழந்தைங்கள வற்புறுத்தியிருப்போம் இந்த இடத்துல குழந்தைங்களோட எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் பாதிக்கப்படுது மேலும் குழந்தைங்களோட உரிமைகள் தடுக்கப்படுது இந்த இடத்துல தன்னோட உடல் தனக்கானது இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலுக்குள்ளே குழந்தைங்க போயிடுறாங்க இதன் மூலியமாக பாலியல் வன்கொடுமைகள் பண்ணுறதுக்கு ஒரு நபர் வர்றாரு அப்படின்னா அவரும் தன்னோட உடல்ல என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு குழந்தைங்க தள்ளப்படுறாங்க அடுத்தது குழந்தை வளர்ப்பில் நாம் பண்ணுற மிகப்பெரிய தவறு ஏற்ற வீட்டில் இருக்கவன அண்ணனும் பக்கத்து வீட்டில் இருக்கவன மாமானும் அத்தனும் ஒரு உறவு முறை வச்சு சொல்லி கொடுத்துரும் குழந்தைங்களை பாலியல் ரீதியாக வன்முறை செய்ய வர்றவங்களுக்கு இந்த உறவுமுறை ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருது குழந்தைங்களும் அவங்க நம்மளோட தானே மாமா தானே அண்ணன் தானே நம்பிடுறாங்க குற்றங்கள் ரொம்ப எளிமையாக நடந்துடுது பொதுவாக குழந்தைங்க தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளை வெளிப்படையாக சொல்லவே மாட்டாங்க அப்படியே ஒரு சில குழந்தைங்கள் வெளிப்படையாக சொல்ல வரும்பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்க அந்த கதைகளை சொல்லும்பொழுது இடை மறிக்காமல் தொடர்ந்து அவங்கள பேச விடணும் இதை தான் டிஸ்க்ளோசர் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாலும் குற்றங்கள் நடக்காமல் இருக்க ஒரே வழி கல்விதான் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பற்றின புரிதலையும் அறிவையும் அனைவருக்கும் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கோம் அதை நாங்கள் நம்புகிறோம் கற்போம் கற்பிப்போம்